ஹலோ ஹலோ மேடம், வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? எனது பேர் வந்து கனி மேடம். நான் தென்காசி பக்கத்துலேருந்து பேசுகிறேன். ஓகே கனி, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்கள் வயசு என்னம்மா? எனது வயசு 30 இயர்ஸ் மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சரி, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரு 1 மந்தாகவே இந்த மோஷன் ப்ராப்ளம் இருக்குது மேடம். சரிங்கம்மா. சாப்பிட்டோடனே வயிறு அப்படியே உப்பிக்குது பாத்துக்கோங்க. சரி. உடனே மோஷன் வர மாதிரி இருக்கு. தொடர்ந்து ஒரு 4-5 டைம் போற மாதிரி இருக்குது. ஓகேம்மா. இப்போ ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி பயங்கர வயிறு வலி வர வந்துச்சு பாத்துக்கோங்க. சரிங்கப்பா. தொடர்ந்து வயிறு வலிச்சுட்டு மோஷன் போற மாதிரி வாமிட் இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. சரிங்க. அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டாங்க, நிறைய நீர் வெளில வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேம்மா. இப்போ வந்து எப்படினாக்கி இந்த வயிறு வந்து உப்பிக்கிட்டு சாப்பிட்டோடனே வயிறு உப்புது, அப்புறம் பசி வந்து அதிகமா எடுக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி இருக்குது. சரிங்கப்பா. ஃபர்ஸ்ட் மேடம் என்ன பண்றது? ஓகேப்பா. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு டீஹைட்ரேஷன் ஆனதுனால தான் உங்களுக்கு வந்து அந்த குளுக்கோஸ் இதெல்லாம் ஏற்றிருக்காங்க. இப்போ திரும்பவும் வந்து உங்களுக்கு அந்த கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் அந்த வயிறு உப்புசம் மோஷன் வந்து ப்ராப்பராக போகாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் இருக்குது. இப்போ வந்து பாடி ரொம்ப ஹீட் ஆகுதா, மோஷன் வந்து ரொம்ப டைட் ஆகுதா? ஃபஸ்ட்டு மோஷன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து போகிறீங்களா? ஆமாங்க மேடம், ஃபர்ஸ்ட் போறப்ப அப்படி இருக்கு, அப்புறம் 2 முட்டை தொடர்ந்து போறப்ப கொஞ்சம் லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு. சரிங்கப்பா. அப்போ வந்து பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகி நம்ம வறட்சி தன்மை வந்து ஏற்படும் போதுதான் நமக்கு மோஷன் வந்து ரொம்ப வறண்டு போகும்போது தான் நமக்கு ப்ராப்பரா வந்து மோஷன் வந்து வெளியேறாது. ஃபர்ஸ்ட் வந்து பாடி ஹீட் வந்து குறைக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3-3.5 லிட்டர் தண்ணி வந்து ப்ராப்பரா ஃபர்ஸ்ட் வந்து உள்ளுக்கு எடுத்துக்கணும். அந்த மாதிரி வந்து நமக்கு தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கும் போது நமக்கு பாடி டெம்பரேச்சர் வந்து நமக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், வறட்சி தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும். இல்லை ரொம்ப வந்து வியர்வை வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னாலும் நமக்கு டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக ஒரு நாளைக்கு வந்து ஒரு 3-3.5 லிட்டர்ஸ் தண்ணி வந்து உள்ளுக்கு எடுத்துக்கோங்க. இது கூட வந்து அந்த பாடி ஹீட் குறையிறதுக்கு நம்ம எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே சொல்கிறது தான், நம்ம வந்து ஆயில் பாத் வந்து எடுத்துக்கணும். வாரத்திற்கு ஒரு முறையாவது வந்து நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுங்க, ஹாட் வாட்டரில் வந்து குளிங்க, இந்த மாதிரி வந்து பண்ணலாம். அது கூட அந்த மலத்தை வந்து இழக்கிறதுக்கான உணவு முறைகள் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீரைகள் வந்து நிறைய எடுத்துக்கலாம், பழங்கள் வந்து நிறைய எடுத்துக்கலாம். நார்ச்சத்துள்ள கீரைகள் வந்து அதிகமாக எடுத்துக்கும்போது, காய்கறிகள் வந்து எடுத்துக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து மோஷன் வந்து வெளியேறதுக்கு அந்த டைட்டான மோஷன் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இல்லாமல் நமக்கு குடல் அசைவு வந்து ஏற்படும்போது நமக்கு ஈஸியாக மலம் வந்து இலக ஆரம்பிக்கும். இப்போ வந்து மணத்தக்காளி கீரை வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உணவில். அது மாதிரி முருங்கைக்கீரை வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு அந்த பவல் மூமெண்ட்ஸ் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இது கூட வந்து நமக்கு அதிகமாக தெரிஞ்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரை கிரேப்ஸ் வந்து வீட்லேயே எடுத்துக்கலாம். காய்ந்த திராட்சை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு 10 திராட்சை எடுத்து நீங்கள் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த திராட்சையும் எடுத்து அந்த தண்ணியும் வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஈஸியாக மலத்தை வந்து நமக்கு இழக்கிறதுக்கு அந்த வறட்சி தன்மையை வந்து அந்த ட்ரை கிரேப்ஸ் வந்து குறைக்கும். அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அத்திப்பழம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 அத்திப்பழம் வந்து நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு மோஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட வந்து இப்போ வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஆரம்ப நிலையில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரீ பண்ணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். டெய்லி நைட் வந்து ஒரு 30 ml மட்டும் விளக்கெண்ணெய் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் எடுத்துக்கலாம். ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து எடுத்தீங்க அப்படின்னாவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் ஃபுல்லாக வந்து வெளியேற ஆரம்பிச்சிடும். திரும்ப திரும்ப வந்து அந்த மோஷன் வந்து நமக்கு திரும்ப வறண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன உணவு முறைகள்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். இது கூட அந்த வாதம் அந்த கேஸ் வந்து சேராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக கிழங்கு வகைகள் வந்து அதிகமாக வந்து உணவில் சேர்த்துக்க வேண்டாம். நமக்கு தரையில் அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவும் வந்து நீங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மொச்சை, கொண்டக்கடலை இந்த மாதிரி வந்து நமக்கு கேஸ்ட்ரைட்டிஸ் வாயுவை வந்து அதிகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதிகமாக கார்பனேட்டிவ் உள்ள உணவுகள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகு, இப்போ நீங்கள் மிளகு வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஓமம் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். பெருங்காயம், பூண்டு வந்து அதிகமாக, இந்த மாதிரி அந்த வாயுக்களை வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதத்தை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த மாதிரியான கார்பனேட்டிவ் உள்ள உணவுகளும் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க, உணவில் வந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் தொந்தரவு வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கலாம். திரும்பவும் நமக்கு உடலில் சேராமல் வந்து பார்த்துக்கலாமா, இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளுடைய ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நியர்பையாக தென்காசிலேயே இருக்குது, நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மோஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து நம்ம ஒரு பவுடர் கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த குடலில் இருக்கக்கூடிய எல்லா தொந்தரவுகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். திரும்ப வந்து கேஸ்ட்ரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகாத மாதிரியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். வணக்கங்க மேடம், நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேங்க. உங்கள் பேர் என்ன சார்? சுப்பிரமணியம்ங்க. ஓகே சுப்பிரமணியம், இது யாருக்கான கேள்வி சார்? சார், எனக்கான கேள்வி தாங்க மேடம். உங்கள் வயசு? 43ங்க மேடம். ஓகே ஃபைன், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம்.
வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு காலையில குளிச்சோடனே தொடர்ந்து தும்மல் வருங்க. ஓகேங்க சார். அடுக்கு தும்மல் மாதிரி தொடர்ந்து ஒரு 10-20 தும்மல் பக்கமா தும்புதுங்க. ஓகேங்க சார். அது என்ன காரணம் மேடம் தெரியல, எனக்கு சைனஸ் பிரச்சனையா இல்ல அலர்ஜியா என்னன்னு கரெக்டா தெரியலங்க. சரிங்க சார். மூக்குல தண்ணி கொட்டுதுங்களா, மூக்கு அடைப்பு இருக்கா? ஆமா சார், இந்த மேடம் அடைச்சுங்க, மூக்குல தண்ணி சீல் வடிங்கல்ல. ஓகேங்கப்பா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஆரம்ப நிலையில் வந்து நமக்கு சளி தொந்தரவுகள் வந்து ஏற்படுது, நமக்கு சைனஸ் தொந்தரவுகள் பீனிசம் வந்து நமக்கு ஏற்படுது அப்படின்னா நமக்கு அந்த சைனஸ் கேவிட்டியில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும்பொழுது இப்போ நமக்கு வந்து ஏதாவது குளிர்ந்த இப்போ வந்து பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு பீனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சைனசைட்டிஸே பார்த்தீங்க அப்படின்னா பித்தத்தோட கபம் சார்ந்த விஷயங்கள் நம்ம சேர்த்து எடுக்கிறோம். இப்போ நம்ம உடல் வந்து பித்தம் வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நமக்கு கபம் சார்ந்த குளிர்ந்த தண்ணியில் வந்து குளிக்கிறதோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் வாட்டர்ஸ் இல்லை வந்து குளிர்ந்த நீர் காய்கறிகள் இந்த மாதிரி நமக்கு பித்தம் நம்ம உடம்புல வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம கபம் சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம எடுத்துக்கும்பொழுது தான் நமக்கு அந்த சிம்டம்ஸ்லாம் வந்து அதிகமாக தெரியும். அடுக்கு தும்மல் ஏற்படுறது, மூக்குலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது, மூக்கு அடைப்பு ஏற்படுறது, இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம். இப்போ நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வந்து ஹாட் வாட்டரே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு பாடி ஹீட் இருக்கும்பொழுது பித்தம் இருக்கும்பொழுது நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் வந்து குளிக்கும்பொழுது நமக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகி சளி தொந்தரவுகள்லாம் அதிகமாகிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக டெய்லி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர்லேயே வந்து குளிக்கலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பித்தம் வந்து சமநிலையில் அடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிர்ந்த தண்ணியில் குளித்தா கூட உங்களுக்கு அந்த கபம் சார்ந்த விஷயங்கள் நம்ம பண்ணும்போது கூட நமக்கு அந்த சைனஸ் தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் இருக்கும். இது கூட வந்து வேது பிடித்தல் முறை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வீட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம் பழத்தோட விதை வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணி அதை வந்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து நீங்கள் வந்து வேது எடுத்துக்கலாம். ஒரு 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் வேது பிடிச்சிங்க அப்படின்னாவே அந்த சைனஸ் கேவிட்டில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அந்த மூக்கு அடைப்பு, மூக்குலேருந்து வந்து நீர் கொட்டுறது, உள்ளே ஏற்பட்டக்கூடிய அந்த வீக்கம் இதெல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை, அக்ரஹாரம் இந்த இது வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணிக்கலாம். பொடி பண்ணிவிட்டு தேனில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் உள்ளுக்கு எடுத்துக்கலாம். காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 3 கிராம் வந்து தேனில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த கோழைகள் வந்து சேராமல் இம்யூனிட்டியும் வந்து நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இது நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சைனசைட்டிஸ் தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம நசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சகர்ம தெரப்பியும் கொடுக்குறோம். உள்ளுக்கும் வந்து மருத்துவம் கொடுத்து உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷனை வந்து வெளியேற்றிட்டு இம்யூனிட்டியை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான மருத்துவம் கொடுக்கும்போது திரும்ப ரிப்பீட்டடாக அந்த தொந்தரவுகள் வந்து ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் சார். ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய சித்த மருத்துவம் வந்து ஃபாலோ பண்ணும்போது. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாம் சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்ன? அபி பேசுகிறாங்க, மேட்டுப்பாளையத்துலேருந்து. ஓகேம்மா, இது யாருக்கான கேள்விம்மா? என் ஹஸ்பண்ட்காக கேட்குறேன். ஓகே, அவரோட வயசு என்னம்மா? அவருக்கு 30 இயர்ஸ் ஆயிடும். ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம். டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. அவருக்கு வந்து ஆன்ஜியோ பண்ணியிருக்குங்க மேடம். ஹார்ட் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆன்ஜியோ பண்ணியிருக்கோம். ஓகேம்மா, ஆனால் வந்து இன்னும் அந்த அடப்பு வந்து கிளியர் ஆகல. ஹார்ட் பீட் ஹார்ட் லெவல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேம்மா, அப்புறம் கால் வேற அடிக்கடிக்கு ரொம்ப வலிக்குது. ஓகே அப்படின்னு சொல்றாங்க மேடம். கால் வீக்கம் இருக்கா இல்ல மூட்டுகள்ல வலி இருக்குங்களா? வீக்கம் எல்லாம் இல்லைங்க, அந்த பாதம் வந்து ரொம்ப வலியாகுது. ஓகேம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹார்ட் பம்பிங் லெவல் வந்து ரொம்ப 32 இதுதான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மேடம். சரிங்கப்பா. ஓகேப்பா, ஏதாவது? ஓகேப்பா, ஃபஸ்ட்டு வந்து நமக்கு அந்த நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லா ஃப்ரீயாக போகலை அப்படின்னா தான் இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து நமக்கு வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதுக்கு வந்து மருதம்பட்டை வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வந்து மருதம்பட்டை மட்டும் நாட்டு மருந்து கடைகளில் வாங்கிட்டு அதை வந்து பொடி பண்ணி நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் உள்ளுக்கு வந்து கொடுக்கு. காலையிலையும் நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து கொடுங்க. இது கூட வந்து உங்களோட இஎஃப் லெவல் வந்து ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கனா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம மருத்துவம் இன்னும் உள்ளுக்கு வந்து ப்ராப்பராக எடுக்கணும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக போகும்பொழுது நமக்கு அந்த பம்பிங் ரேட் வந்து ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நமக்கு அந்த தேக்கம் வந்து ஏற்படுறதுனால தான், அந்த அடைப்புகள் வந்து நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம பம்பிங் ரேட் வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்குது. மருதம்பட்டை வந்து நீங்கள் உள்ளுக்கு எடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும், பம்பிங் ரேட்டும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இது கூட உணவுலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வறுத்தது பொறிச்சது அந்த பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு அந்த அடைப்புகள் வந்து ஏற்படுறதுக்கே நமக்கு அந்த கொழுப்பு சார்ந்த உணவுகள் வந்து நம்ம ஆர்டரிஸில் வந்து படியும் பொழுது தான் நமக்கு தேக்கம் ஏற்படும் பொழுது தான் இந்த மாதிரி அடைப்புகள் வந்து ஏற்படுக்குது. அதனால் வந்து ரொம்ப வறுத்த உணவுகள், டீப் ஃப்ரையான உணவுகள் இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு
லேசான உணவுகள், ரொம்ப ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான உணவுகள் எடுத்தாங்க, ரொம்ப ஃபேட் ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக எடுக்காமல் இருந்தாங்க அப்படின்னாவே நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டும் வந்து குறைஞ்சி நமக்கு அந்த அடைப்புகளும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது கூட நம்மளோட மருத்துவமனையில் கூட அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அந்த எக்கோ அந்த எந்தளவுக்கு வந்து அது இஎஃப் லெவல் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி வந்து நம்ம டாக்டர் வந்து ஆலோசனைகள் கொடுப்பாங்க. நீங்கள் நேரில் கூட போய் பார்க்கலாமா?